வலியளவுகளும் அவற்றின் அலகுகளும் பாருங்க. வலியளவுகள் பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்போம்? செவ்வகமா இருந்தா நீளம் இன்ட்டு அகலம்னு சொல்லுவோம். இதே சதுரமா இருந்தா நீளம் இன்ட்டு நீளம்னு சொல்லுவோம். இப்ப நீளம் இன்ட்டு அகலனா நீளத்துக்கும் அலகு மீட்டர் தான், அகலத்துக்கும் அலகு மீட்டர் தான். அப்ப மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். அல்லது இந்த மீட்டர் ஸ்கொயர் எப்படி சொல்லலாம்? சதுர மீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, கனளவு அல்லது பருமன். பொதுவா கனளவு அல்லது பருமன் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை எதை பெருக்கணும்? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். அப்ப எல்லாத்துக்கும் யூனிட் அது மீட்டர் தான். அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். அப்ப இது எப்படி சொல்லலாம்? மீட்டர் கியூப் ஆர் கனமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, வேகம்ங்கிறது தூரம் பை காலம். பொதுவா அதோட ஃபார்முலாவை நம்ம எப்படி சொல்லுவோம்? கடந்த தூரம் பை எடுத்துக்கொண்ட நேரம் சொல்லுவோம். தூரம் எதுல அளப்போம்? மீட்டர்ல. எடுத்துக்கொண்ட நேரத்தை எதுல அளப்போம்? மீட்டர் வினாடியில. அப்போ எப்படி சொல்லலாம்? யூனிட் மீட்டர் பை வினாடின்னு சொல்லலாம். அல்லது இந்த வினாடி இங்க கீழே டிவைட்ல இருக்கு, மேல கொண்டு போனோம்னா எப்படி சொல்லலாம்? மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, மின்னூட்டம். மின்னூட்டங்கிறது மின்னோட்டத்தையும் நேரத்தையும் பெருக்கினா கிடைக்கிறது. மின்னோட்டத்தோட அலகு ஆம்பியர், நேரத்தோட அலகு வினாடி. இதுக்கு மொத்தமா இன்னொரு யூனிட்டும் இருக்கு, கூலும். மின்னூட்டத்தோட அலகு கூலும்னு சொல்லலாம், அல்லது ஆம்பியர் வினாடினும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அடர்த்தி. அடர்த்தியோட ஃபார்முலா நிறைபை கனளவு. நிறைங்கிறது நிறையோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம். கனளவுக்கு நம்ம இப்பதான் ஆல்ரெடி பார்த்தோம், மீட்டர் கியூப். அப்ப கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இந்த டிவைடர்ல இருக்கிறது மேல கொண்டு போனோம் அப்படின்னா யூனிட் எப்படி சொல்லலாம்? கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் த்ரீ. நெக்ஸ்ட் பரப்பளவு. பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு அதன் பரப்பளவு எனப்படும். ஒரு பொருளோட மேற்பரப்போட அளவுதான் பரப்பளவு. வீட்டு மனை ஒன்றின் பரப்பளவை காண அதன் நீளம் மற்றும் அகலத்தை பெருக்க வேண்டும். இப்ப பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? நீளம் இன்ட்டு அகலம். அப்ப பரப்பளவோட அலகுக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீளத்துக்கும் எஸ்ஐ யூனிட் மீட்டர் தான், அகலத்துக்கும் மீட்டர் தான். அப்ப மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர், அல்லது எப்படி சொல்லலாம்? சதுர மீட்டர். இதை எப்படி படிக்கணும்? மீட்டர் ஸ்கொயர், இதனை சதுர மீட்டர் என படிக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்க, பரப்பளவு என்பது அடிப்படை அளவான நீளத்தினை இருமுறை பெருக்கி கணக்கிடப்படுவதால் பரப்பளவு வலியளவாகும். ஏற்கனவே சொன்னோம், வலியளவு அப்படிங்கிறது அடிப்படை அளவை பெருக்கி அல்லது வகுத்து கிடைக்கிறதுன்னு. இப்ப பாருங்க, இப்ப பரப்பளவு எப்படி கண்டுபிடிச்சோம்? மீட்டரையும் மீட்டரையும், இது ரெண்டுமே அடிப்படை அளவுக்கான யூனிட். இது ரெண்டையும் பெருக்கி கிடைக்கிறதுனால அப்ப பரப்பளவு நம்ம என்னன்னு சொல்லலாம்? வலியளவுன்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமா பாருங்க, ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும். ஒரு சதுர மீட்டர் அப்படின்னா என்னன்னா, சதுரத்தோட பக்கம் ஒரு மீட்டரா இருந்தா அந்த சதுரத்துக்குள்ள அடைபடக்கூடிய பரப்புக்கு பேர் தான் ஒரு சதுர மீட்டர். நெக்ஸ்ட் ஒரு சம் இருக்கு பாருங்க. ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட 10 சதுரங்களை கொண்ட பொருள் ஒன்றின் பரப்பளவு என்ன? இப்ப பாருங்க தீர்வு, ஒரு சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? பக்கம் இன்ட்டு பக்கம். பக்கம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒரு மீட்டர். அப்போ ஒரு மீட்டர் இன்ட்டு ஒரு மீட்டர். அப்ப இது எப்படி எழுதலாம்? 1 × 1 = 1. மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப எப்படி எழுதலாம்? 1 சதுர மீட்டர். இப்ப எத்தனை சதுரம் கொடுத்திருக்காங்க? 10 சதுரம். 10 சதுரங்களை கொண்ட பொருள் ஒன்றின் பரப்பளவு. அப்போ ஒரு பொருளோட சதுரத்தோட பரப்பளவு 1 சதுர மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை சதுரம்? 10 சதுரம். அப்போ 1 × 10 10 சதுர மீட்டர். பரப்பளவு என்பது சதுர மீட்டரில் குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன் ஒன்னு. யூனிட் தான் சதுர மீட்டரே தவிர நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பொருளோட பரப்பு சதுரமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது கோளமா இருக்கலாம், அல்லது வட்டமா இருக்கலாம், அல்லது செவ்வகமா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒழுங்கான வடிவம் உள்ள பொருள்களின் பரப்பளவு. ஒழுங்கான வடிவம் உள்ள பொருள்களின் பரப்பை தகுந்த சூத்திரங்களின் மூலம் கண்டறியலாம். சூத்திரம்னா ஃபார்முலா. இப்ப இந்த ஒழுங்கான வடிவம் இருக்கிறதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. இந்த ஃபார்முலாவை பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒழுங்கான வடிவம் பொருளின் படம், பரப்பு. பொருளின் படம் நமக்கு முன்னாடியே தெரியும். சதுரம் அப்படின்னா சதுரம் பாருங்க, சதுரத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? பக்கம் இன்ட்டு பக்கம். ஒரு பக்கத்தை ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, செவ்வகம். செவ்வகத்தோட நீளம் லென்த் எல்னு வச்சுக்கலாம், அகலம் பிரெத் பின்னு வச்சுக்கலாம். அப்ப செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? நீளம் இன்ட்டு அகலம். எப்படி சொல்லலாம்? எல் இன்ட்டு பி எல் பின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வட்டம் பாருங்க, இதுதான் வட்டம். வட்டத்தோட ஆரம் ஆர்னு வச்சுக்கிறோம். வட்டத்தை ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். பை இன்ட்டு ஆரம், அதாவது பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். அப்ப எப்படி சொல்லலாம்? பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் முக்கோணம் பாருங்க, முக்கோணத்தோட ஹைட்டு ஹெச்னும் அதோட பேஸ் அடிப்பக்கம் பின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அப்போ ஆஃப் இன்ட்டு
பி இன்ட்டு ஹெச். அப்போ முக்கோணத்தோட ஃபார்முலா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ஆ பி ஹெச். இதுவரை இருக்கட்டும், மீதியை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ ஹோம் ஒர்க்கு ஒரு மூணு க்வெஸ்சன் சொல்லியிருப்போம், ஒரு நாலு க்வெஸ்சன் இருக்கு, என்னென்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, இயற்பியல் அளவுகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அவையாவே. நெக்ஸ்ட் அடிப்படை அளவுகள் என்றால் என்ன, அடுத்தது வழி அளவுகள் என்றால் என்ன, அடிப்படை அளவுகள் ஏழோட அட்டவணை. இந்த நாலு க்வெஸ்சனையும் படிச்சு ஹோம் ஒர்க்காக படிச்சு சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.